கடைசியில நம்ம வாழ்க்கையிலே அந்த நாள் வரப்போது இல்ல. ஆனா இந்த நாளுக்காக தானடா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். இந்த நோடி ஃபார்மட்ட சைன் வாங்கிட்டோனவையே நமக்கும் இந்த காலேஜுக்கும் சம்பந்தமே இல்ல இனிமே. அதுலயும் முக்கியமா நைட் எவ்வளவு நேரம் வேணா வெளிய சுத்தலாம். நமக்கு குடிச்ச சாப்பாட்ட நாக்கு குருசியா சாப்பிடலாம். மொத்தத்துல சந்தோஷமா இருக்கு. இனிமே ஹாஸ்டலுக்கு நோ, மிஸ் சாப்பாட்டுக்கு நோ, வார்டனுக்கு நோ. இத்தனை டிபார்ட்மெண்ட்ல சைன் வாங்குனா அந்த நோடியூ சர்டிபிகேட் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட சர்டிபிகேட் எனக்கு தேவலடா. ஓகே ஓகே சார், கே டிகிரி சர்டிபிகேட்லாம் வேணாமா, நம்ம சைன் வாங்கி வாங்கிப்போம். டேய் டேய் டிகிரி வேணும்டா. பெரிய இதாட்ட பேசினா டிரான்ஸ்போர்ட் மிஸ். டேய் ஃபர்ஸ்ட் லைப்ரரி வாங்குறோம். லைப்ரரியா? மச்சான் மச்சான் மச்சான், லைப்ரரி எங்க இருக்கு? தெரிஞ்ச மாதிரி போனே. உன்ன பின்னாங்கலாம் போயிருந்தாடா, அதெல்லாம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமால இதுவரைக்கும் ஒரு புக் வாங்க கூட போனது இல்ல. என்ன மூஞ்சி வச்சிட்டு அந்த ஆளு கிட்ட சைன் வாங்க போறது? இப்ப சைன் வாங்குறமே அதுக்கு என்னடா பண்றது? இதெல்லாம் ஒரு மேட்டராடா, எல்லாம் நம்ம காலங்காலமா பண்றதுடா. போடும் கல்லூலி மங்க, இவனுக்கு மட்டும் சைன் போடவே மாட்டேன்ல. இப்ப நம்ம அடுத்து ஒரு வாய்ஸ் பார்க்க போறோம். இந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாத்துறாத ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ். இப்ப நான் பண்ண போற வாய்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்து பயப்படுற நம்ம HOD சார் வாய்ஸ். எலே ஸ்டூடெண்ட்ஸ், எவம்ல அது அங்க பொண்ணுக்கு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது, ஏ தள்ளி உட்கார்ல. எலே இப்ப நம்ம கிரேவிட்டி, அதாவது கிரேவிட்டி பத்தி பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி. ஆளை பார்த்துக்கிறேன் சார். அது சும்மா ஜாலிக்கு பண்ணதா சார், ஹர்ட் ஆயிருந்தா சாரி சார். இல்லை என்கிட்ட மட்டும் கேட்க, அன்னைக்கு எல்லாரும் நினைந்தாலும் பண்ணி காமிச்ச, இப்போ எல்லாருக்கிட்டே கேட்டுவாள சார். அன்னைக்கு காலேஜே அங்கே தான் சார் இருந்தது. அப்போ மொத்த காலேஜ்கிட்டையும் போய் கேட்டுவாள வெளியே போல. இல்லை நீங்களும் அவன் கூட்டாளி பையதான்ல, வெளியே போல. வந்துட்டானுங்க செயின் கேக், காலேஜுக்கு வந்துமா படிச்சுமான்னு இல்லாமல் பாத்தியானே கிண்டல் பண்ணுறானுவ சார். என்னல இங்கே யாரும் யாரையும் பிடிக்காம எதுவும் பண்ணுறது இல்லை. ஒருத்தர் ரொம்ப ரசித்து கவனித்தா மட்டும்தான் அவங்கள மாதிரி பண்ணவே முடியும். அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். டேய் கிளாஸ்ல இருக்கிறதே யாருக்குமே தெரியலடா, ஒரு நாள் கூட நான் அவனை கவனிச்சதே இல்லை. உங்க ப்ராஜெக்ட் பெருசா கவனிக்க கூடியதா இல்லையே மிஸ்டர் பாரு சார், நீங்க வேற எங்கேயாச்சும் ஜாப் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி சாரி கேள்?
இதெல்லாம் என்னல தேடுத சார் உங்க கண்ணாடி இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இது ஆனோட்ல இல்ல இது கேத்தோட்ல இல்ல ஒழுங்கு மரியாதை சைனா போடல சைனா போடல இல்ல கண்ணாடி குடல சாரி சார் இல்ல சீக்கிரம் சைனா போடுவ இல்லாட்டி பின்னாடி வருத்தப்படுவிய போடல சார் டிசைன் வாங்கறது ரொம்ப ஈஸி இல்ல இல்ல இதெல்லாம் உங்களை பயமுறுத்த ஒரு ஆயுதம்னால அம்மா கூட தான் சொல்லுதாங்க குழந்தைய சூடு வச்சிருவேன் சொல்லி அதுக்காக என்ன சூடு வைக்காங்களா அந்த மாதிரிதான்ல போங்கல போய் ஒழுங்கா படிங்கல இல்ல ஹாஸ்டல்ல போய் வெக்கேட் பண்ணிதீங்க சார் நாளை காலையில கிளம்புறோம் சார் சரியில வெளியே போய் ஒழுங்கா இருங்கல ஓகே சார் தேங்க்யூ சார் ஏ போயிட்டு வரம்ல ஆ சரியில எலே சார் அவனா சார் அவனா கீருக்கு பைல டேய் நீ பண்ண வேலைக்கு மாட்டி இருப்போடா சும்மா லாஸ்ட் நாளே கலாச்சி விட்டா அவ்வளவுதான் எப்படியோ இந்த ஆல்ட சைன் வாங்கியாச்சு சரி வாங்கடா ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணுவோம் டேய் அப்ப வார்டன் சைன் சரி அத பாத்துக்கலாம் திங்ஸ்லாம் முதல்ல பேக் பண்ணுவோம் அப்போ சரி வா ஆ சரி பா சாம வெயில்ரா நா வெயில்ரா கத்திரி வெயில்டா அதாவது மச்சான் இந்த ஹாஸ்டல் ஃபேனோ நம்ம பிஎம்ஓ ஒண்ணுடா ஹாஸ்டல்ல இருந்து டிபார்ட்மெண்ட் வரைக்கும் ஒரு பஸ்ஸே ஒண்ணுடா இவனுக்கு அதுக்கு வர காசு வாங்கணும்டா நம்ம பொருளங்க டேய் செம்மையா பசிக்குதுரா கேன்டீன் போய் அந்த பத்ரூபா ஜூஸ் குடிப்போமா டேய் எனக்கு டயர்டா இருக்கு நீ டேய் நீ வரியா காசு தரியா நாடா இப்படி கேக்குற அப்புறம் எப்பவுமே நீ தான் வாங்கி கொடுப்ப எப்பயுமே டேய் வாங்கடா என்ன நம்ம ஹாஸ்டல் பக்கம் இல்லைண்ணா நீங்க கிளம்புறீங்கன்னு சொன்னாங்க அதான் இப்போ பழைய புக்கெல்லாம் ஓசிலே வாங்கி போயிடலான்னு அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நடிக்காதரா நாங்களே இப்படி தானே எங்கள் சீனியர்ஸ் ஏமாத்துறோம் நீ எங்களை வந்து ஏமாத்துறியா உங்களுக்கு என்ன புக்ஸ் தானே மச்சான் நம்ம சீனியர் புக்லாம் இருக்கும்ல பசங்கள்கிட்ட கொடுத்து ஓகே பத்திரண்டா அண்ணன் புக்கு ராசியான புக் ஆமா இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை டேய் போய் ஜூனியர் பஸ்லாம் கூப்பிட்டு வா ஆ ஓகேண்ணா சிலே என்னே காசு குத்துவாங்க ஹாஸ்டல்ல ஏய் நாடா 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 அதான் என்னடா தேங்க்ஸ் அண்ணா யார் இவன் நடக்கும்போது நன்றி சொல்லிட்டு போறான் ஊருப்பட்ட உதவி ஊருக்கு பண்ணிருக்கோம் அதுல எவனாவது ஒருத்தனா இருப்பான் டேய் எங்கடா ரூம்ல இருந்த பொருள்லாம் நீ தானே ஜூனியர் எது கேட்டாலும் குடுக்க சொன்னீங்க அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் டேய் எங்க அப்பா வாங்கி கொடுத்த டேபிள் ஃபேன் எங்கடா அதுவா தேங்க்ஸ் அண்ணா மை டேபிள் டேய் எனக்கு தெரியாது இப்ப எல்லா பொருளும் மறுபடியும் ரூமுக்கு வரணும் ஆமா இந்த பெட் மட்டும் போவேல அது ஏன் பெட் இல்ல ஓ அவன் பெட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த பெட்டோட சேர்த்து அவனே கொடுத்துறான் அவன செத்தறா ஓ பொருள தள்ளற என்ன இவ்வளவு வருஷமா போறாரு 4 வருஷமா மணி 3 ஆச்சுனா போதும் அவன் ஆளுக்காக பாட்டு போட மாடி கோடிடுவான் தம்பி தம்பி டேய் என்னன்னு கேளுடா பெரிய சன் மியூசிக் ஆங்கர் டெய்லி பாட்டு போடாம இருக்கவே மாட்டாரு மூஞ்சா பாரு ரப்பேசியா டெய்லி இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கியே கடைசி நாள் இன்னிக்காச்சும் போய் சொல்லலாம்ல எதுக்கு சொல்லி அவ வேணானா நான் லவ் ஃபீலர் சுத்தவா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த காதல்டா அது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீ இப்படியே பேசிட்டே இரு உனக்கு அந்த பொண்ணோட பேராச்சு தெரியுமாடா அவளுக்கு நீ யாருன்னு கூட தெரியாதுடா என்ன நீ தான் எப்ப பார்த்தாலும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க அவ ஒரு வாட்டியாச்சும் உன்னை திரும்பி பார்த்துருக்காடா ஆமால அவளுக்கு என் பேரு கூட தெரியாது ஆனா ஒரு வாட்டியாவது என்ன பார்த்துருக்கலாம் அதான் பார்க்கலையே
டேய் அந்த பொண்ணு முக்கியமாடா வாரண்ட எப்படிதான் சைன் வாங்க போறோம் நேர்ல போனா அவரே போட்டு போறாரு நொட்டுவாரு நீ இப்பதானே வந்திருக்க அந்த ஆளை பத்தி சரியா தெரியல உனக்கு மாஸ்டர்ல பேசிக்கு போன தவிர வேற எதையுமே யூஸ் பண்ண கூடாது அப்படி மீறி பண்ணோன்னு வச்சுக்கோ ஒன்பது மணிக்கு மேல லைட் எரிச்சதுன்னு வெயி அந்த ஆள் என்ன திரும்ப பண்ணுவான் அந்தால் சரியான சைக்கோ சைக்கோன்றீங்க நம்ம பசங்க எதுவும் பண்ணலையே அவர யாரு சொன்னா பண்ணலன்னு அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க யாருமே மாட்டல அதை எப்படி மாட்டோம் பண்ணதே நாங்க தானே அந்த ஆள் ஒரு பழைய ரேடியோ வச்சிருப்பான்டா அதுனா அந்த ஆளுக்கு ரொம்ப உசுறு ஒரு நாள் அந்த ஆள் இல்லாதப்போ அந்த ரேடியோவை எடுத்து அந்த ஆளை நினைச்சு பார்த்து பார்த்தா பிரிச்சுட்டா அன்னையோட ரேடியோவோட சேர்த்து அந்த ஆளும் ஆப்பு அது மட்டும் இல்லாமல் டாய்ஸோடு கூட விளையாடு ஹாஸ்டல் பாய்ஸோடு விளையாடாதேன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சேன் அப்போ நான் மட்டும் என்ன சும்மாவா அந்த ஆளையே வருதுன்னு சொல்லி கேவலமான புள்ளி சூனிய பொம்மையை வச்சு அதை தில்லா எடுத்துன்னு போய் அந்த ஆள் டேபிளே வச்சேன் அதுக்கு பேப்பர் வெயிட்டா அந்த ஆளோட ரேடியோ மேக்னெட்டே வச்சேன் அந்த ஆள் நாங்கள் பண்ணுறத கண்டே பிடிக்கலாம் ஆனால் அந்த ஆளுக்கு எங்கள் மேலே என்னமோ ஒரு கான் இருக்குடா அதுதான் என்னன்னு சரி இப்போ எப்படி சைன் வாங்க போறீங்க வேற எப்படி வழக்கம் போல சார் சைன் ஹாஸ்டல் விட்டு வெக்கேட் பண்ண போகிறேன் சார் உங்கள் சைன் வேணும் சார் சார் நீங்கள் உங்கள் சைன் போட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே வெக்கேட் பண்ணிட்டு ஓ நீங்கள் பண்ண டேமேஜ் இது வரைக்கும் நீங்கள் பண்ண சேட்டை இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஈச் 5,000 rupees ஃபைன் 5,000 ப்ளஸ் ஒரு ரேடியோ ரேடியோ ரேடியோனா புரியல சார் என்ன மீன் பண்ணுறீங்க நீங்கள் உடச்சிங்கல்ல அந்த ரேடியோ சார் அதான் என்கொயரியில் யார் உடச்சாங்கன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்கல்ல சார் சொன்னாங்க இல்லை சொன்னேன் சார் நாங்கள் இந்த ஹாஸ்டல்லையே கொண்ட தமிழையே தெலுங்கு மாதிரி எழுதுறேன் அவ்வளோதான் ஹே இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பட்டாசு பொருத்தி போட்டது ஹோலி அன்னைக்கு மாடியிலிருந்து கலர் தண்ணியை கலந்து ஊற்றுனது இந்த கரண்ட் போனோடனே கெட்ட வாரத்திலேயே ஒருத்தன் கத்துவான் பாரு சார் நீ தானே அது சின்ன வயசுலேருந்தே அப்படி கத்தி பழகும் கரண்ட் போய் உனக்கு ரசனானா ரொம்ப பிடிக்குமா ஆமாம் சார் இல்லை சார் இல்லை ஹாஸ்டல் ட்ரிங்கிங் வாட்டரில் ரசனாவை கலக்க வேண்டியது சப்ளை வேற இதெல்லாம் எப்பயோ தெரிஞ்சும் நான் ஏன் தெரியுமா பேசாமல் இருந்தேன் சொல்லியிருந்தா நீங்கள் செமஸ்டர் எழுதியிருக்க மாட்டீங்க காலேஜை விட்டு உங்களை வெளியே அமைச்சிருப்பாங்க
இதெல்லாம் கண்டும் காணாமல் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச ரேடியோ மேலே எப்போ கையை வச்சிங்களோ. சார் சாரி சார். இப்போ என்னடா சைன் பண்ணோம் அல்லதானே, பஸ் போங்க, சைன் போட்டு வைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒருத்தன் கூட என் மூஞ்சில் முடிக்க கூடாது, போங்கடா. சார் வெரி சாரி சார். படா சரி பண்ணீங்க சார். நாங்களும் இன்ஜினியர் தான் சார். டேய் டேய், எனக்குமே உங்களை கண்டிக்கணும்னு நினைச்சலடா. எங்களுக்கே தெரியாம இவ்வளவு பிரச்சனை இல்லை எங்களை காப்பாத்திருக்கீங்க. இப்ப தோணுது இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருந்திருக்கலாமே. ஃபைனல் இயர்ல எல்லாரும் சொல்ற டயலாக் இருக்கும்போது தெரியல, தெரியாது. சைலண்ட்ல போடு. என்னடா? ஒண்ணு இல்ல சார். என்னடா அது? சார் எதுவும் இல்ல சார். சார் அது ஒண்ணு இல்ல சார். சார் ஏன்டா இந்த மாடலை மாத்தவே மாட்டானடா? நீ வச்சிருக்க மாதிரி போன் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே சார். நீ புது போன் வாங்கிட்டல, இந்த கலர் நல்லா இருக்குடா சார். ஃபோன் இருக்கிற தெரிஞ்சாலே போட்டு நீங்கள் ஃபுட்பால் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். நான் ஃபுட்பால் ஃபோன் உங்களெல்லாம் பயமுறுத்தேன் சார். அதை ஆ அடுத்த செட் வராங்களா அவங்களும் தேவைப்படும். ஏன் சார் அப்புறம் வெளியே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க? டேய், சில விஷயங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்காக, சில விஷயங்கள் மனசுக்காக. புரிய போடி கண்டிப்பா சொன்னா. தேங்க்யூ சார். போயிட்டு நான் இல்லைன்னு நினைச்சு எங்கேயா சுத்திட்டு இருந்தீங்க, தொலைச்சிட்டேன். ஓகே சார், போ வர சார். சார் ஒரே ஒரு அடி உங்களை. ஏதாச்சும் தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு ஒரு பிரச்சனைனா கூட நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கல்ல. இனிமே ஹாஸ்டலுக்கு நோ, மிஸ் சாப்பாட்டுக்கு நோ. தம்பி தோப்பர்ரா, உண்மையிலே ஃபீல் பண்றியா? ஏ தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா, புடிடா. அட ஆமா, வாடனுக்கு நோ. இன்னையோட ஜாலி ப்ரோ.